வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க பண்ணியான வீடியோ வந்து அப்படியே மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, நண்பா. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதில் வந்து கரெக்டாக வந்து 7 செகண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ 7 செகண்ட் கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு இப்போது நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷன் பக்கம் பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டரில் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து சென்டரில் வந்து கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே வந்து செட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதனால் வீடியோஸை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லாமல் கிளியராக புரியும். இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வாட்டி ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சேச்சுரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபயர் எஃபெக்ட் அந்த டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பேன், அதை வந்து டவுன் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைட் ஸ்க்ரால் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ அகைன் பேக்கில் வந்துட்டு வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீனில் வந்து ஷோ ஆகும். இப்போ அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரால் பண்ணுங்கள், குரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை எனபிள் பண்ணிவிடுங்க. இப்போ ரைட் சைடே பாருங்கள் கீ கலர்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து க்ரீன் கலரை வந்து கொடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து க்ரீன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ரைட் சைடே 2 செட்டிங் இருக்கும், ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை வந்து 35ல் வந்து கொடுத்துருங்க. கீழே 50 இருக்கும், அதை வந்து 55ல் வந்து கொடுத்துட்டு இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃப்ரேம்ஸில் வந்து அந்த ஃபேஸ் வந்து செட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இல்லை அப்படின்னா நம்ம எகைன் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை வச்சு கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட் வீடியோ பார்த்தீங்கன்னா வெறும் 27 செகண்ட் இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதை விட எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஸோ 27 செகண்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டை வந்து டூப்ளிகேட் எடுத்து கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஹாட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைட் ஸ்க்ரால் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வரும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி பிளண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போது எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் பேஜ் லிங்க்கும் கொடுத்துருவேன், அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு பிளண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரால் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை வெப்சைட் டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோ வந்து ரிவைன் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே கரெக்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.